swastiktv.com நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பரிகாரங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரே நேரத்தில் பெற்றோரை இழக்கும் ஜாதகம் எது, அந்த தோஷத்தை தடுக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை இப்பொழுது காணும். ஒரு குழந்தை அமாவாசை அன்று பிறக்கிறது என்றால் நீங்கள் உங்களுடைய குழந்தையினுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏன் அமாவாசையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி என்றால், சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்ற நிலைதான் அமாவாசை. ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து நான்காவது இடத்திலே சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தார், ஐந்தாவது இடத்திலே சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தார், ஒன்பதாவது இடத்திலே சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தார், அவர்கள் பெற்றோர்களில் ஒருவரையோ அல்லது இருவரையோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இழக்கும் துர்பாக்கியம் உள்ளவர். ஆகையால் தான் நான் சொல்லுகின்றேன், அமாவாசையில் பிறந்தவர்களாக இருந்தார் நிச்சயமாக நல்ல ஜோதிடரை பார்த்து நீங்கள் உங்கள் குழந்தையினுடைய ஜாதகத்தை பரிசோதித்து அது நான்காவது இடத்திலோ அது அன்னையை குறிக்கின்ற ஸ்தானம், ஐந்தாவது இடம் அந்த குழந்தையை பற்றி குறிக்கின்ற ஸ்தானம், கூறு புண்ணியத்தை குறிக்கின்ற ஸ்தானம், ஒன்பது என்பது தகப்பனாரை குறிக்கின்ற ஸ்தானம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பதறி போக வேண்டாம், சிதறி போக வேண்டாம். நாம் என்ன செய்தால் இந்த குழந்தையும் காப்பாற்றலாம், இதை பெற்றெடுத்தவர்களையும் நாம் பாதுகாக்கலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். அதுதான் சாலசிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், சூரியனை காலையில் எழுந்து வணங்கி, சந்திரனை மாலையிலே வணங்கி, சூரியனே சந்திரனே என் குழந்தைகளை உங்களுக்கு நான் தத்து கொடுக்கின்றேன், அதை ஆளாக்கி இந்த தோஷத்தை நீக்கி பெற்றோர்களுக்கு ஆயிலை கொடுத்து இந்த குழந்தைக்கும் ஆயிலையும் கொடுத்து அதத்தத்தையும் கொடுப்பாயாக என்று சூரியனையும் சந்திரனையும் வேண்டி சுமார் ஒரு 10 வருட காலம் இந்த குழந்தையை தத்தாக எடுத்து எனக்கு முத்தாக நீ திரும்பி தர வேண்டும் என்று மனம் உருக வேண்டும். அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அந்த தாயாருக்கோ தந்தையாருக்கோ வருகின்ற தோஷம் கட்டுப்படும். இது எப்படி என்றால், இதை தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாம் துர்பாக்கியம் இருந்தால், இழக்கின்ற சூழ்நிலை இருந்தால், இப்படிப்பட்ட நுணுக்கமான செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு போய் எட்டார். அப்பொழுது யார் புண்ணியம் செய்திருக்கின்றார்களோ, யார் பாக்கியம் செய்திருக்கின்றார்களோ, இந்த நிகழ்ச்சியை கடவுளின் கருணையின் மூலமாக அவர்கள் பார்க்கின்றார்கள், அந்த பொருத்தமான பரிகாரங்களை செய்கின்றார்கள், வாழ்க்கையிலே வெல்லுகின்றார்கள் என்றார். அனைத்தும் இறைவனின் கருணையே. அதாவது ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். இதிலே நிபுணத்துவம் அடைந்தவர்கள் வழிகாட்டுதல் என்பதே தனித்தன்மை. அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட அமைப்பு அந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நான்காவது லக்னத்தில் இருந்து நான்காவது இடத்தில் இருந்தாலோ, ஐந்தாவது இடத்தில் இருந்தாலோ, ஒன்பதாவது இடத்தில் இருந்தாலோ, அது பெற்றோர்களை இழக்க செய்யக்கூடிய ஒரு ஜாதகம். அந்த குழந்தைக்கு தோஷம் உண்டாகி இருக்கிறது என்று நீங்கள் கருத வேண்டும். சில நேரங்களில் இன்னொரு மாற்று பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாம். உங்கள் குலதெய்வத்திடம் சென்று
அம்மா என் குழந்தைகளை உன்னிடம் தத்து கொடுக்கின்றே, பெற்றதுதான் என் கடமை, தத்து கொடுப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது, நீதான் அதை பாதுகாத்து எனக்கு அந்த வாலிபத்திலே கொடுக்க வேண்டும் என்று மனம் உருக யார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரிகிறதோ அவர்கள் கடைபிடிக்கலாம். தெரியாதவர்கள் ஆண் தெய்வமாக இருந்தால் முருகனுக்கு தத்து கொடுக்கலாம், பெண் தெய்வமாக இருந்தால் மேல் மலை நூறு அங்கார பரமேஸ்வரனுக்கு தத்து கொடுக்கலாம். இந்த இரண்டு தெய்வங்களும் தெரியாத நபர்களாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களுடைய குலதெய்வமே எங்களுக்கு தெரியவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், காஞ்சி காமாட்சிக்கு தத்து கொடுத்து இவ்விதமான தோஷங்களின் அபாயங்களில் இருந்து நீங்கள் விடுபடலாம் என்று இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.